தேவாதி தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து அழகாக நம்மளை நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இவ்வளோ நேரம் நம் பாடல்களை கேட்டோம், ஆண்டவரை துதி ஆராதனை செய்திருக்கிறோம். தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றும் இந்த வெள்ளிக்கிழமை பிரேயரில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கீங்களா? எப்பொழுதும் சந்தோஷமா, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். கவலையோடு இருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கீங்களா? பயத்தோடு இருக்கீங்களா? சூழ்நிலைகள், நீங்கள் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற சூழ்நிலைகளில் உங்கள் வாழ்க்கை இல்லாதபடி, நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் வேறு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? எது நடந்தாலும் சரி, தேவன் நம்மோடு இருப்பாரானா சகல காரியத்திலும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து கர்த்தர் நம்மளை மகிமையாக வழி நடத்துவார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். இன்றும் நம்மோடு கூட ஆண்டவர் பேசும்படியாக நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க் யூ லார்ட். ஹாலேலூயா. ஓராபா சந்தரபா லக்கரபாதா ஓசா நாமா சிக்கா நாமா ஷூபாலா பாஷா. அப்பா, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. நீங்கள் இருக்கிற இடத்துல தானே அப்பா உண்டு. கர்த்தரே ஆவியானவர், நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் விடுதலை தான் அப்பா. எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் கூடுவார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நீங்க எங்க மத்தியில இருக்கிறீங்கப்பா. இப்படியாக நாங்கள் கூடி வருகிற வேலையில எல்லாம் நீங்க எங்களோடு கூட இடைப்படுறீங்கப்பா, எங்களோடு பேசுறீங்கப்பா, எங்களை வெறுமையாக விடாதபடிக்கப்பா ஆற்றுகிறீர்கள், தேற்றுகிறீர்கள், அரவணிக்கிறீர்கள், பாதுகாக்கிறீர்கள், ஆசீர்வாதத்தால் நிரப்பி அனுப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவி ஆத்மா சரீரத்தை என் தேவாதி தேவன் மீட்டருள்வதற்காய் ஸ்தோத்திரம், பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றும் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்க வல்லமையான வார்த்தையோடு, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கும் கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவின் ஆள்கைக்குள் முற்றிலும் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்கப்பா. மாம்சத்தின்படி வார்த்தைகள் வராதபடிக்கு தேவாதி தேவன் பரிசுத்த ஆவின் வல்லமையால் நிரப்பி நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. உங்க வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது, உங்க வார்த்தையில் தான் மகிமையான காரியங்கள் இருக்கும் அப்பா. நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். முற்றிலும் பரிசுத்த ஆவின் ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடத்துங்கப்பா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு ஜபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றும் நீதிமொழிகள் 21:1 நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாருங்களேன், ராஜாவின் இருதயம் யாருடைய கையில் இருக்குன்னா ஆண்டவருடைய கையில் இருக்கான். அது எப்படி இருக்குன்னா நீர்கால்களை போல் இருக்கிறதா. அதை அவர் என்ன செய்யறார்னா, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அவருக்கு எப்படி விரும்புகிறாரோ, ராஜாவை ஆளுகை செய்யணும் நினைக்கிறாரோ, அதுபடி அவர் நடத்த சித்தம் கொண்டவராக காணப்படுகிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்த தேவன். அவர் சகலத்தையும் ஆளக்கூடியவராக இருக்கிறார். அவர் ராஜரிகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பாருங்க, வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஒரு காலத்தில், ஒரு சர்டன் பீரியட்ல அவர் என்ன தெரியுமா செஞ்சார்? தேவாதி தேவன் அவரே அவருக்கு தேவ மனிதர்களை வைத்து அவருடைய அபிஷேகத்தாலும் அவருடைய கிருபையாலும் நிரப்பி அவர் மக்களை வழி நடத்தி வந்தார். அதன் பிறகு மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும் என்று சொன்னபடியால் ராஜாக்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சார்.
நம்ம வசனம் பார்க்கிறோம், ராஜாக்களை எல்லாம் ஏற்படுத்தி அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தமாக அவர்கள் தள்ளப்பட்டு புதிய ராஜாக்களை ஏற்படுத்துகிற வல்லமை யார் இடத்துல உண்டுனா தேவாதி தேவனிடத்துல உண்டு. ஹாலேலூயா. பாருங்க, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்க, நீர்கால்கள் நீர் ஓடை உள்ள இடம், நீர் ஓடை உள்ள இடம் பாருங்க. அதுதான் சங்கீதம் 1:3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வைக்கும். யார் செய்வதெல்லாம் வைக்கும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதுதான் வாய்க்குமா. பாருங்க, ஆண்டவருடைய கரத்துல நம்ம இருக்கும் போதே அவருடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, பாருங்க அப்போஸ்தலர் 13:22 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீது குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். தாவீதாண்டவர் ராஜாவாக அவர் ஏற்படுத்த 17 கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினார். அவர் ராஜாவாக போனாலும் அவர் என்ன செய்யறார்னா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிறார். தேவன் என்னெல்லாம் அவர் இருதயத்தில் நினைக்கிறாரோ அவர் சித்தத்தின்படி செய்ய தன் அர்ப்பணித்த ஒருவராக காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றும் கூட நம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் பிள்ளையா மாறிட்டோம். நம்ம யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம் நம்ம. பாருங்க, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய மதில்கள் அவருக்கு முன்பாக காணப்படுகிறது. அவர் தம்முடைய கையில நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அவருடைய கரத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவருக்கு தெரியும். என்னைக்கு அவர் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோமோ அவருடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறார், அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம சிந்திக்க வேண்டும், தேவனுடைய கரத்துல நம்ம அவருடைய பிள்ளையாக அர்ப்பணித்து அவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றப்பட்டு இருக்கிறோம். நம் பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் ரத்தம் நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிக்க பிள்ளையாக மாற்றிக்கொண்டார். இப்போ ஆண்டவருடைய கரத்துல இருந்தா எப்படி இருப்போம், எப்படி அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்றால் அதுதான் நம்ம பார்க்கிற. ஒரு ராஜாவுடைய இருதயம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு, நீர்க்கால்களை போல இருக்கிறதா. அவருடைய இருதயத்தை அவருடைய விருப்பப்படி திருப்புறார், அவருடைய சித்தத்தின்படி. ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில நீங்க யோசித்து பாருங்க, ராஜாவை கொண்டு மக்களுக்கு என்ன செய்யணும் தேவன் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை அவர் என்ன செய்கிறார்னா அவருடைய உள்ளத்துக்குள்ள அவர் போடுகிறார். ஒரு தீர்க்க தரிசியின் மூலமாக ராஜாவினிடத்தில் ஆண்டவர் இடைப்படுகிறார், பேசுகிறார், காரியங்களை சொல்லுகிறார். அதற்கு அந்த ராஜா தன் செவியை சாய்க்க வேண்டும். அது சாய்க்கும் போதுதான் அது என்ன நடக்கும்னா நீர்க்கால்களை போல அந்த ராஜாவுடைய ஆட்சி காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹாலேலூயா. அப்ப அந்த ராஜா அரசாண்ட காலத்துல அந்த மக்கள் ஆசீர்வாதமும் செழுமை நிறைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆண்டவருக்கு எப்படி தோன்றுகிறதோ அதை செய்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில ராஜாவாக சவுல் இருந்த சமயத்துல ஆண்டவர் சொல்கிற காரியத்திற்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்தபடியால், கீழ்ப்படியாத போனபடியால் பரிசுத்த ஆவியனுடைய அந்த அபிஷேகம், அந்த தேவன் அவரை விட்டு விலகி விட்டார். சவுலை விட்டு ஆண்டவர் விலகிட்டார். அவருக்குள்ள ஒரு அசுத்தாவிதான் வந்துருச்சு. எனக்கு அருமையானவர்களே, அப்போ இந்த சவுல் ராஜாவாக இருப்பது தேவன் விரும்பல, தேவன் விரும்பல. நம்மளும்
நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்கு அவர் பிள்ளையா நம்ம மாறிட்டோமோ, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கார்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். இலை உதிராத மரத்தை போல நம்ம இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்பொழுது நம்ம என்ன வேலை செய்தாலும் நாம் கையிட்டு செய்கிறோம் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, யோபு 28:10 நான் வாசிக்கிறேன். அதுல நடுவில் உள்ள வார்த்தைகளை, கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். கண்மலை இருக்கு, அதுல நீர் வருமா? நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். அதையும் உண்டாக்குற வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. மோசே கண்மலையை பார்த்து பேச சொல்லும் போது அதை அடித்து விட்டார். அதுல இருந்து நீர் ஊற்று தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்கள் கண்மலையை போல அது பெயர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள்ல நம்ம இருக்கலாம். எவ்வளவு ஜோம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம், ஆனாலும் அந்த காரியங்கள் வாய்க்காதபடிக்கு ஒரு தடைகள் இருக்கலாம். அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு சோர்ந்து போச்சா, இந்த கண்மலை மாதிரி என்னுடைய பிரச்சனை இருக்கு, மலை போல பிரச்சனை இருக்கு, இது உடையுமா, இதுல இருந்து ஒரு நீரூற்று வருமா, இதுல ஒரு ஓட வருமா, இதுல ஒரு செழிப்பு வருமா? பாருங்க, ஏசாயா 32:2 வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாயத்து பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். பாத்தீங்களா, நல்லா கவனிங்க. வறண்ட நிலத்துக்கு அவர் எப்படி இருப்பார்? ஆண்டவர் நீர்க்கால்களை போல இருப்பாராம். வறண்ட நிலத்துல நீர்க்கால்களை போல ஆண்டவர் இருந்துட்டார்னா உங்களுக்கு வறண்ட வாழ்க்கை போல இருக்கலாம், மலை போல பிரச்சனை இருக்கலாம். அந்த இடத்துல அந்த நீர்க்கால்களை போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இருப்பாரான நீர்க்கால்களை போல மாற்ற முடியும். வறண்ட வாழ்க்கையை பத்தி கவலை இல்லை. உங்க வீட்டுல ஒன்னும் இல்லையா? உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லையா? உங்களுடைய ஆத்துமா தொய்ந்து போய் வறண்டு போய் விடாய்த்து போய் காணப்படுகிறதா? எவ்வளவு ஜோமணி சோர்ந்துட்டீங்களா? ஆண்டவர் விரும்புகிறபடி நீங்க வாழ்வீங்கன்னா இந்த மனாந்தரத்துல தான், இந்த கண் மலையில தான் தேவன் என்ன தெரியுமா செய்ய போகிறார்? அந்த காரியத்துல தான் ஒரு மாற்றம் வரப்போது. அந்த அந்த இடத்துல தான் நீங்க ஜெபித்து அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க ஒருவேளை இருக்கலாம், பாடுவங்களை உபத்திரப்படுத்துற ஜனங்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் இருக்கலாம், உங்களுக்கு வேண்டிய காரியத்துல நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற முடியாத தடைகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களோடு இருப்பாரானா? உங்க இருதயத்தை எப்படி இருக்கணும்னா, அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம், அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இருதயத்தை, ராஜாவுடைய இருதயத்தை அவர் சித்தத்தின்படி. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த காரியம்? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஆனா பாருங்க ஆண்டவர் சொல்ற, ஆண்டவருடைய சித்தத்தின்படி சில காரியங்களை, சில பாடுகள் உங்களுக்கு வரலாம், சில பலவீனங்கள் உங்களுக்கு வரலாம், சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், ஆனாலும் அவர் இஷ்டம். அவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார்னா அதுல நம்ம பழகி கொள்ள வேண்டும். நம்ம அந்த பாதையில போகும்போது தான், அதை கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம ஆண்டவரை அதிகமாக தேடுவோம். அவர் அந்த நேரத்திலும் நம்முடைய பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது, நமக்கு சாட்சி கெட்டு போகாதபடி நம்ம வாழும் போது அவருடைய இருதய, அப்ப அந்த பாடுவல் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, ராஜாவுடைய இருதயத்தை அவருடைய சித்தத்தின்படி தான் திருப்புற. அவர் சொல்றாரு, இதை இந்த காரியத்தை போய் செய்யணும், ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த காரியத்தை ராஜா செய்யணும், செய்யாதபடிக்கு வேற காரியங்களை செய்தா ஆசீர்வாதம் இல்லை. அதே போல ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய தகப்பன் அவர், அவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர் நம்ம காரியத்துல நீ எப்படி ஜபிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார், எப்படி வேதத்தை வாசிக்கணும், கற்பனையின்படி வாழணும், பரிசுத்தத்தை காத்து வாழணும். அவர் என்ன போதிக்கிறார், என்ன சொல்லிக் கொடுக்கிறார், கவனமாக கேட்கணும்.
அப்படி நம்ம செஞ்சு ஆண்டவர் இடத்துல போய் அவரோடு பேசி பேசி காரியங்களை தெளிவாக அறிந்து அதன்படி அந்த உபத்திரத்தின் பாதையிலும் பாடுகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் அவரை இழுக பற்றி கொள்வோமானா நீர்கால்களின் போல கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். உங்களுடைய எந்த காரியம் உங்களுக்கு ஹார்டாக தெரியுதோ அதில் நடக்க பழகிட்டீங்களோ அதில் நீங்கள் தேவனுடையோடு பேசி அவருடைய சித்தத்தை அறிந்து அவர் என்ன பாதுகாப்பார் என்று நம்பிட்டீங்களோ தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை பெரிதாக இருக்கிறபடியால் அது பாடோ உபத்திரமோ கஷ்டமோ எது வந்தாலும் நம்ம ஆண்டவர் அனுமதிக்கிற காரணம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கார். நம்மளை ஆண்டவர் ஒரு சிச்சிக்கலாம். ஆண்டவர் ஒருவேளை என்னுடைய மகள் நான் சொல்கிற எல்லா காரியங்களும் செய்கிறாளா? தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனா அவர் சென்ற பாதையில உபத்திரம் பாடு பிரச்சனைகள் போராட்டத்தின் வழியாக சென்றார். ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆனாலும் தாவீது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவராக காணப்பட்டார். ஹாலேலூயா! எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் அவர் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டார். அப்பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவர் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல கர்த்தர் அவரையும் மாற்றினார். ஹாலேலூயா! ஹாலேலூயா! அவர் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார். அவர் ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொண்டார். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்க இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. பாடுகள் வருதுன்னா ஆண்டவருக்கு தெரியும். பிரச்சனைகள் பலவீனம் வருதா? ஆண்டவர் விடாப்பிடி அப்படிங்க, ஜெபிங்க, பதில் உண்டு. உங்களை விடவே மாட்டார், உங்களை கை விடவே மாட்டார். அவர் இருதயத்துக்கு நீங்க ஏற்றவர்களாக நீங்க மாறும் போது, அவருடைய சித்தத்தை செய்ய நீங்க அர்ப்பணிக்கும் போது உங்க இருதயத்தை அவர் காணக்கூடியவராக இருக்கிறார். ஹாலேலூயா! ஹாலேலூயா! தேவன் மாறாதவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நீங்க சொல்லலாம், நான் இவ்வளோ பாடுவலையா, எனக்கு அருமையானவர்களே, நீங்க பாடுவலையா நீங்க சென்று ஆண்டவரை பிரியப்படுத்திட்டு வாழ்றீங்கல்ல, நீங்க பெஸ்ட். தேவனுக்கு நேரா நீங்க பெஸ்ட். நீங்க தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறீங்க. உங்களை கைவிட விடவே மாட்டேன், உங்களை வெக்கப்படுத்தவே மாட்டார். நிச்சயமாகவே அவர் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. தேவன் மாறாதவர். ஹாலேலூயா! அவர் மாறாத வனாந்தரமா இருந்தாலும் அதுல அவர் நீர்கால்களை உண்டாக்க முடியும். உங்களுடைய அந்த கண்மலையாக இருந்தாலும் அதுலேயே ஒரு நீர்கால்களை உண்டாக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய இருதயத்தின் காரியங்கள் படி நீங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சித்தத்துக்கு நீங்க அர்ப்பணிச்சுட்டு நீங்க வாழும் போது அவர் உங்க இருதயத்தை அவருக்கு என்னெல்லாம் உங்களை வணைந்து கொள்ள வேணும்னு நினைக்கிறாரோ, ஒரு குயவன் அந்த களிமண்ணை எடுத்து பிசைஞ்சு அதை என்ன செய்யறானா, அவனுக்கு என்ன மாதிரி ஒரு பாத்திரம் வேணும் என்று அவன் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கான மனதுல, அந்த தீர்மானத்தின்படி அதை வணைகிறான், அதை உருவாக்குகிறான். அதை போட்டு அந்த மண்ணை போட்டு பிசைஞ்சு அது நல்லா இதாகி வந்த பிறகுதான் அந்த அந்த மண்ணில் அவன் பக்குவம் வர்ற வரைக்கும் அதை செயல்படுத்தி அதை வணைய ஆரம்பிக்கிறான். அது வெளியே வரும்போது மண்ணில் அந்த செய்யப்பட்ட அந்த பாத்திரம் எப்படி இருக்கும்னா, அதை அவன் விரும்பினபடி அது வந்துருச்சுன்னா அவன் உள்ள மகிழ்ந்து களிக்கோறும், அவன் உள்ள மகிழ்ந்து களிக்கோறும். கர்த்தர் மாறாதவர். நம்மளையும் அப்படியாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை தான் நமக்கு ஊதியிருக்கிறார். அவர் ரத்தத்தையே சிந்திருக்கிறார். நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மளையும் அவர் பிரியமா இருக்கிறபடியால் அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய இருதயத்தை திருப்ப அவர் நம்மளை சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தர கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். ஹாலேலூயா! எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பார்த்தீங்களா! இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு வசனம் இதில் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 46:4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையோ உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையோ சந்தோஷிப்பிக்கும். சந்தோஷமாக இருக்கிற இடம் எது தெரியுமா? ஒரு நதி உண்டு. அந்த நதி எங்க பாயுதுன்னா, அது நீர்க்கால்கள், அதனுடைய நதிகள் பாய்கிற இடம், அந்த நீர்க்கால்கள் எங்க இருக்குதுன்னா, தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
தேவனுடைய நகரம், தேவனுடைய பிரசனம், தேவன் இருக்கிற இடம், தேவன் வாசம் பண்ணிக்கிற இடம், பரிசுத்த ஸ்தலம். அந்த இடத்துலயோ தேவன் இருக்கிற இடத்துல தான் அந்த நீர்க்கால், அந்த நதி பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனுடைய நீர்க்கால்கள் செழிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும். அது எப்படி இருக்குன்னா, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவரோடு கூட ஆளுகை செய்யும் போது அவருடைய மகிமையான காரியத்தை நம்ம உணரும் போது, பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தால் நிரம்பும் போது, அது நதியாக நம் மேல ஊற்றப்படும் போது, அது நீர்க்கால்களின் வழியாக ஓடுமானால் அதுல செழிப்பு உண்டாகும். அநேகர் தொடப்படுவார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் விடுதலாக்கப்படுவார்கள். தேவன் சந்தோஷத்தின் சமாதானத்தையும் நமக்குள்ள வைப்பார். ஹாலேலூயா. தான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்று நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கிருபை உங்க மேல இருக்கிறது, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஹாலேலூயா. இன்னொரு காரியத்துல நான் பார்க்கிறேன், பாருங்களேன், யோபு 38:27 வசனம் என்ன சொல்லுதான், வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் ஒரு வெள்ளம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெள்ளம் வந்தா எப்படி இருக்கும்? வெள்ளம் வந்துருச்சுன்னா எல்லாரையும் அழிச்சு போட்டுரும். அப்போ அதுக்கு ஒரு நீர்க்கால் இருந்துச்சுன்னா அது வழியாக அந்த வெள்ளத்தினுடைய தண்ணி அது என்ன செய்யுமா, பாய்ந்து சென்று அதனுடைய பாதுகாப்பு கொடுக்கிறது. இப்போ வெள்ளம் போல நமக்கு நிந்தனைகள் வந்தாலும் சரி, வெள்ளம் போல நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? அந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் என்ன தெரியுமா நடக்கும், அந்த வெள்ளம் நம்மளுக்கு சேதத்தை விளைவிக்க முடியாது. அதுக்கு ஒரு நீர்க்கால்களை வச்சு அந்த வெள்ளத்தினுடைய தண்ணீரை அது பயனுள்ள இடத்துக்கு அது போக செய்கிறது. ஹாலேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அப்போ எவ்வளோ ஆண்டவர் நமக்கு வெள்ளம் போல, அந்த தண்ணி போல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும், செங்கடலையே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், அந்த செங்கடல் எகிப்துக்கு ஜனத்துக்கு முன்னாடியே அந்த செங்கடல் வருது. அந்த செங்கடலை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். ரெண்டாக பிளக்க வச்சுட்டார், குவியலாக ரெண்டு சைடுல நிப்பாட்டிட்டார், வெட்டாந்தர நடக்க வைக்கிறார். ஆகையால் உங்க உள்ளத்துக்குள்ள கவலையோடு இருக்கீங்களா? இன்னைக்கு இதெல்லாம் சிந்திங்க. தேவன் உங்க இருதயத்தை காண்கிறவராக இருக்கிறார். உங்க இருதயத்தினுடைய நினைவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்மளே யார் பார்க்க போறார், நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம், இயேசு ரத்தத்தால கழுவப்பட்ட எல்லாம் சரிதான். அப்போ ஆண்டவர் உங்களை காண்கிறாரா காணலையா, நீங்க தான் சொல்லணும். உள்ளங் கையில் அவர் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார், உங்களுடைய மதில்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது, அவர் உங்களை காண்கிறார், அவர் உங்களை காண்கிற தேவன் அவர். அப்போ உங்க இருதயத்தை பார்த்துட்டே இருக்க, அப்போ உங்க இருதயத்துல ஆண்டவர் அவர் சித்தத்தின்படி ஒரு காரியத்தை போடுவார். அந்த காரியத்தை போட்டு நீங்க என்ன செய்றீங்கன்னு பாப்ப. உங்களுக்கு ஒரு காரியத்துல ஒரு போகிற பிரச்சனைகள் வரலாம், அதுல நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய காரியங்கள் அது எப்படியாக இருக்கு பாருங்க. இந்த ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, அவங்கள ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க இதே இடத்துல இருங்க, இந்த தோட்டம்லாம் வச்சு கொடுத்தாரு, மகிமையா வச்சிருக்காரு அவரோ, அந்த அவங்களோட ஆண்டவர் பேசுறாரு, வேற அவங்க எல்லாம் அறிஞ்சிருக்காங்க, எல்லாம் நடக்கல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க இருதயத்துல இவங்களுக்கு ஒரு சோதனையை வச்சிட்டார். என்ன சோதனை? அவருக்கு சித்தமானபடி இவங்க இருதயத்தை திருப்புறார். என்ன சொல்றாரு? ஒரு காரியம் செய்யறாரு, அதே தோட்டத்துல நன்மை தீமைன்ற கனியை வச்சிட்டார், நன்மை தீமை. பாண்ட சொல்றாரு, இந்த கனியை நீ சாப்பிட்டனா சாகவே சாவேன்னு சொல்லிட்டார். இப்ப என்ன செஞ்சிட்டாரு? அவர் அமைதியா இருக்கார், ஆண்டவருக்கு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். அவருடைய இருதயத்தினுடைய நினைவு இதுதான், ஆண்டவருடைய இருதயத்தின் நினைவு, நம்மால் படைக்கப்பட்ட இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த கனியை புசிக்க கூடாது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார், பரலோகத்துல வெயிட் பண்ற, தேவன் மேல இருந்து பாக்குற. அப்போ என்ன நடக்கு, இங்க பிசாசு வரா,
அந்த பிசாசு வந்து சொல்கிறான், இந்த ஏவாளை பார்த்து என்ன சொல்கிறான், இந்த கனி எவ்வளோ இன்பமாக இருக்குது, இந்த கனி எப்படிப்பட்டது, இப்படியா வர்ணிக்கிறான், இப்படியா வர்ணிச்சு இதை சாப்பிட்டா எவ்வளோ இன்பமாக இருக்கோ, நீ எப்படிலாம் மாறிடலாம், அதுக்கு தான் இந்த ஆண்டவர் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எவ்வளோ தூரம் அவளை பேசணுமா பேசிட்டான் பார்த்தீங்களா. அப்போது இந்த ஏவாள் ஆண்டவர் தான் இவளை உருவாக்குனார். அந்த சமயத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லியிருக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், பிதாவாகிய தேவனிடத்தில் போய் சொல்லியிருக்கணும், இப்படியாக நீங்கள் சாப்பிடக்கூடாது சொன்ன இந்த கனியை இங்கே ஒரு சத்தம் கேட்கிறது, வந்து இந்த பழத்தை சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கோ, இதன் மூலம் நன்மைகள் என்று சொல்கிறார்களே என்று சொல்லி போய் அதை போய் சொல்லியிருக்கணும், கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த இவங்க போய் சொல்லவே இல்லை. இவங்க என்ன செஞ்சிட்டா, அது பேச 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 அப்படி உள்ளத்துக்குள்ள தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு, தேவன் நம்மளை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றாதபடிக்கு பிசாசுக்கு செவி கொடுத்துட்டோம். இந்த உலகம் பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது, இந்த உலகம் பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது. அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும், ஜாக்கிரதையோடு இருக்கணும். கர்த்தர் நம்மளை ரத்தத்தால் மீட்டுட்டாரு, அவருடைய பிள்ளைங்க நம்ம. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு இது காரியம் பிடிக்குமா, இதை பிடிக்காதா, நம்ம கவனமாக செய்யணும். கர்த்தர் ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தை விட்டே விரட்டி விட்டார். தேவன் ஒரு பக்கம் மனதுருக்கத்தின் தேவன், ஒரு பக்கம் எரிச்சலின் தேவன், அவர் நியாயம் செய்கிறவர். பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இன்று நம்ம அர்ப்பணிப்போமா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிறவர். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டார்னா அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாக்கிரதையோடு, பாடு வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை ஆண்டவரோடு கூட நீங்கள் அதை நடக்கும்போது, ஜாக்கிரதையோடு நடக்கும்போது, அதனால தான் ஆண்டவர் சொல்லி ஜாக்கிரதையாரே நீ விழித்தீரேன்னு சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். தாவீதை ராஜாவாக அவர் வைத்து அவர் மூலமும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்று நீங்கள் எந்த விதத்தில் சோர்ந்து போனீங்களோ இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அர்ப்பணிப்போமா. வாழ்க்கையில் இந்த கோபம், இந்த வேண்டாத வாயின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்வோம். இசப்பா எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னிங்க, எங்கள் இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, எங்களுக்குள்ள சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா, நீங்கள் தான் எங்கள் இருதயத்தை திருப்புறீங்க, நாங்கள் உங்கள் பிள்ளையாக மாறிட்டோமே, நீங்கள் எந்த வழியில் நடத்துகிறீங்களோ அதில் போக எங்களை அர்ப்பணிக்கிறோம், அதில் ஜாக்கிரதையாக நடக்க உங்கள் கிருபை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, தயவு மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஒருவேளை நான் அந்த பாதையில் தான் போகிறேன், அந்த வழியில் தான் நான் நடக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கிறார், கர்த்தர் உங்களை விடுவிப்பார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார், உங்க மதியில் அவருக்கு முன்பே இருக்கிறது, தீங்கு அணுகாதபடி காப்பார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்னைக்கு நாம் அர்ப்பணிப்போமா, தேவ சமூகத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சியின் நாள், சந்தோஷமான ஒரு நாள். தேவனுக்கு நமக்கு ஒரு நீர்க்கால்களை உண்டாக்குவார், உங்க குடும்பத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நீர்க்கால்களை உண்டாக்குவார். ஹாலேலூயா. இன்னைக்கு கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம், கண்ணீரோடு கூட நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா. இப்பொழுது தேவ பிரசனம் இங்கே இருக்கு, நீங்கள் ஜெபிங்க. உங்கள் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும், எந்தெந்த காரியத்தில் உங்கள் உள்ள உடஞ்சிருக்கு, சோர்ந்து போயிருக்கு, இன்னைக்கு ஒரு கிரேட் ஜாயாக கர்த்தர் உங்களுக்கு இருதயத்தை நிரப்பி விடுவார். உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை காண்பீங்க, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹாலேலூயா. ஓராபா சந்தராபா ஷக்கலாபா சுபாலாபாஷா. அப்பா, நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட வாழ்க்கையே அப்பா, எந்த நோக்கத்தோடு ஒவ்வொருவரையும் ரச்சித்து உங்கள் ரத்தத்தால் கழுவுனீங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க செல்கிற பாதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். எந்தெந்த விதத்தில் அவங்களுடைய இருதயத்தை நீங்கள் திருப்பி நடத்தி கொண்டிருக்கிறீங்களோ அதை அவங்க ஜாக்கிரதையோடு அதை கவனித்து கர்த்தர் நடத்துகிற பாதையில் ஓட கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிசாசின் தந்திரங்கள் அதற்குள் நுழையாதபடி, வஞ்சிக்கிற ஆவிகள் நுழையாதபடி, அந்தகார இருள் நுழையாதபடி கர்த்தர் பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்.
அப்பா நீங்க இருப்பீங்கன்னா உங்க சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்கும், உங்க சமாதானம் இருக்கும், அவங்க வீட்டுல ஒன்றுமில்லாட்டியும் இருக்கா, அவங்க பலவீனத்துல இருக்கா, அவங்களுக்கு வருகிற சோதனையில இருக்கோ, அவங்களுக்கு வருகிற பாடுகள் உபத்திரத்துல இருக்கோம். ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருவேன்னு சொன்னீங்களே அந்த சமாதானத்தை கொடுங்க. இன்னைக்கு எந்த விதத்துல நீங்க அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்களே அந்த கஷ்டப்பாடு தெரியுமே, இன்னைக்கு எந்த விதத்துல எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்காங்களோ நீங்க அவங்க காயங்களெல்லாம் கட்டுங்கப்பா, அவங்க இருதயத்தின் காயங்களெல்லாம் கட்டுங்கப்பா, அவங்க இருதயத்தின் காயங்கள் எல்லாம் கட்டுங்கப்பா, அவங்க இருதயத்தின் காயங்களை கட்டுங்க, அவங்கள மகிழ்ச்சி ஆக்குங்கப்பா. கனி தரக்கிற செடியாக அவர்கள் வளர்ந்து வருவதை எல்லார் கண்கள் முன்பு காட்டி அவர்களை மகிழ்ச்சி ஆக்குங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துங்க, அவர்கள் மூலமாக உங்க நாம மகிமடையட்டும், உங்களுக்கு சாட்சியாக எழும செய்யுங்கப்பா. இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும், அந்த ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட்டது இருக்கட்டும், அந்த தேவ கிருபை அந்த வீட்டுக்குள்ள இருக்கட்டும். இதெல்லாம் செயல்படுத்த விடாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிற அந்தகார சக்திகளுடைய கிரியைகளை தேவனோடு ஐக்கியப்பட விடாதபடி, தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிறார் என்ற உணர்வற்ற செயல்படுத்தி மாம்சத்தின்படி ஓட செய்கிற அந்தகார சக்திகளுடைய கிரியைகளை, பிசாசின் தந்திரமான செயல்களை இன்னைக்கு அழிக்கப்பட்டு வாதாளத்துக்குள்ள போக முடியாது. இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன், அந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக, தேவ கிருப நிறைந்த வீடாக ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவ சமாதானம் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. உங்க வார்த்தை வெறுமையாக திரும்பாதப்பா, நீங்க சொன்னதை நிறைவேற்றுவீங்க. மனாந்தரமான இடத்துல நீர்கால்களை உண்டாக்குவீங்க, கண்மலையில நீர்கால்களை உண்டாக்குவீங்க. நீங்க அப்படி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க, மகிழ்ச்சியாக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க. நாள் முழுவதும் அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்திருக்கீங்க ஸ்தோத்திரம், இந்த வெள்ளிக்கிழமையில எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை நாவி கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, ஒரு சமாதானத்தின் தேவனுடைய பிரசனம் அந்த வீட்டுக்குள்ள வருவதாக, இருதயத்தை நிரப்பதாக தேவனுடைய ஆளுகை வந்து இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் இயேசுவின் இன்ப நாமத்தில். துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு ஜபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபித்து முடிக்கலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. துதி கனமாகி மைவோமாக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மைவோமாக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, துதி கனமாகி மைவோமாக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மைவோமாக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.